ராம்ஜி ஸ்கெச் ஆர்ட் யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் ஸ்ரீ அக்கரை காளியம்மன் திருக்கோவிலை பற்றி காணவிருக்கின்றோம். திண்டிவனம் வட்டம் வள்ளம் வழியாக மோழியனூர் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ அக்கரை காளியம்மன் திருக்கோவில். இக்கோவில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக இங்குள்ள மக்கள் குறிப்பிடுகின்றனர். பொதுவாக வழிபாடுகளில் இரண்டு வகையாக பிரிக்கின்றனர். ஒன்று பெருந்தெய்வ வழிபாடு, மற்றொன்று சிறு தெய்வ வழிபாடு. சிறு தெய்வ கோவில்கள் பெரும்பாலும் மரத்தடியிலும் குளம், கண்மாய், ஏரி, ஆறு போன்ற நீர்நிலைகளில் இருக்கும். அதுபோன்றுதான் இக்கோவிலும் அமைந்திருக்கிறது. இக்கோவிலுக்கு முன்பாகவே 6-1-2 பிரிகிறது. கோவிலை கடந்து 6-1 சேருகிறது. இக்கோவில் ஆற்றுக்கு நடுவில் இருக்கிறது. சிறு தெய்வங்கள் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக இருக்கும். கிராமப்புற மக்களின் வழிபாடுகளில் இதுபோன்ற தெய்வங்களே முதன்மையானதாக இருக்கும். பார்ப்பதற்கு அழகாகவும் பயமுறுத்தும் வகையிலும் பல அடி நீளம் கொண்ட ஒரு காளி சிலையை நிறுவியிருக்கிறார்கள். இச்சிலை சிமெண்டினால் கட்டியிருக்கிறார்கள். நாம் பயன்படுத்தும் சிமெண்ட் 1824 ஜோசப் ஆஸ்பெடின் என்பவர்தான் ஃபோர்டல் நாட்டில் முதன் முதலாக சிமெண்டின் மூலப்பொருளை கண்டுபிடித்தார். இதனை வைத்துதான் இன்றளவும் நாம் சிற்பங்களும் வீடுகளும் கட்டி கொண்டிருக்கின்றோம். கிமு 600 ரோமானியர்கள் கான்கிரீட் என்று சொல்லப்படுகின்ற சிமெண்டை ஒரு விதமாக கண்டுபிடித்தார்கள். ஏரி சாம்பல், சுண்ணாம்பு, கடல் நீர் போன்றவற்றை பயன்படுத்தினார்கள். அதேபோன்று அக்காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் சுண்ணாம்பு, முட்டை, சர்க்கரை போன்ற பொருள்களை கொண்டு சிமெண்டை தயாரித்தார்கள் என்பது வரலாறு. இக்கோவிலில் உள்ள ஆலமரம் மிக பெரியதாக விருட்சம் பெற்று அடிமரம் எதுவென்று தெரியாமல் வளர்ந்திருக்கிறது. இக்கோவிலில் அழகிய பல சிற்பங்கள் காணப்படுகிறது. இந்த வீடியோவை முழுவதும் காணுங்கள்.
இக்கோவிலில் அழகிய மயில்கள் காணப்படுகிறது. இங்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மரங்களும் செடிகளும் வைத்து பராமரித்து வருகிறார்கள். இந்த வீடியோவை முழுவதும் பார்த்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும்.